சார் நம் நாட்டினுடைய அந்த பொருளாதாரம் இருக்குல்ல இந்த கொரோனானால மிகப்பெரிய சிக்கல்களில் சுழற்சியில் மாட்டி இருக்கு இப்போ இதுலருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது உலக நாடுகளே பெரிய அச்சத்தில் இருக்கும்போது நம் நாட்டினுடைய அடுத்த கட்ட பார்வை எப்படி இருக்கும் சார் நம்ம நாடு வந்து உண்மையாவே அதில் கொஞ்சம் நம்பி இருக்கிறது அது நம்ம நாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு சார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலையே அல்லது நாற்பத்தஞ்சுலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் வைக்கப்பட்டது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அதை நிறையவே சொல்லியிருக்கார் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கண்டிஷன்ஸ் என்னன்னு ஆனால் இதில் நம்ம ஒரு விஷயம் உணரணும் என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாண்டது அட்டானமஸ் பாடி தன்னாட்சிக்கு உரியது அவனே ஒரு கமிட்டி வச்சுக்குவான் எப்போ பணம் வெளியில் ப்ரிண்ட் பண்ணலாம் எப்போ வெளியில் இருக்கிற பணத்தை திரும்பி உள்ளே எடுத்துன்னு வரலாம் எப்போ வெளிய அனுப்ப வேண்டிய பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து கண்ட்ரோலிங் ஏஜென்சி அதான் சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் நத்திங் பட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய ஒரு மத்திய வங்கியாக இருக்குது ஆனால் இதுக்கு பேரை பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்னு சொல்கிறான் இட் இஸ் நாட் ஒரு ஸ்டேட் பேங்க்னு சொல்லு சென்ட்ரல் பேங்க்னு சொல்ல இட் இஸ் ரிசர்வ் பேங்க் இந்தியாவுடைய ரிசர்வ் சேமிப்பு இருக்கு இந்த எந்த மாதிரியான சேமிப்பு இருக்கலாம் லிக்விடிட்டி ஆஃப் கோல்டு லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை அது இவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் வந்து கோல்டை வந்து அவன் சேமித்து வச்சிருப்பான் நாளைக்கு இந்த டாலர்ஸ் அதிகமாகுது அல்லது பவுண்ட்ஸ் அதிகமாகுது வேறு ஈன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட பட் இந்தியாவுனுடைய ரூபாய் அதனுடைய தரம் எழுந்து விடாமல் இருப்பதற்காக அந்த லிக்விடிட்டி ஆஃப் அந்த ஓல்டு வச்சிருக்கான் அப்படின்னு வைப்போம் அதுக்கு அடுத்து மூன்று விதங்கள்ல ரிசர்வ் பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணுது சார் இந்த அந்த கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்க அந்த லிக்விடிட்டி அந்த பணத்துடைய மதிப்பு இருக்கு இல்லையா ஆனா இன்னும் பெரிய அளவுல நமக்கு மாற்றுமை இப்படி வந்துருதே நான் சொல்றேன் பாருங்க அடுத்து ஆனா இது ஃபாலோ பண்ணும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏற்றுமதி இறக்குமதி சொன்னோம் நம்ம பெருசா நம்ம ஏன் பாதிக்கப்பட மாட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான்னு நான் சொன்னேன் அதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னா நம்மளுது எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மி ஓகே தான் அதிகமா இருக்கும் எக்ஸ்போர்ட்டர் கம்மி இம்போர்ட் அதிகமா இருக்கு இம்போர்ட் அதிகமா இருக்கிறதுனால நீங்க ஜாக்கிரதையாக என்ன தேவையோ அது மாத்திரம் வாங்குனா போதும் அப்போ உங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால தான் நமக்கு கீழே போகாம இருக்கணும் இப்போ ஒரு லட்ச நூத்தி எழுவத்தி ஆறு கோடி நம்ம இந்தியா பெற்று விட்டது இந்திய அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டே இருந்து பெற்றுட்டு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எங்க இருந்துன்னா அவங்க கிட்ட கொடுக்க வேண்டிய டிவிடன் கொஞ்சம் வச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ராவா ஒண்ணு ஒரு லெவல் வரைக்கும் வச்சிருக்கானு அதை தாண்டி அந்த லிட்டரை தாண்டி கீழே வழியிற மாதிரி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க அவனுக்கும் அவங்க ஒண்ணும் தனியா வச்சிக்க முடியாது மட்டும்தான் வேலை அதை மீறி வரதான் திருப்பி கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாண்ட்ஸை வந்து உருவாக்கணும் ஆனா அவனே நேரடியாக வந்து பாண்ட் வந்து கொடுக்க முடியுமா ரிசர்வ் பேங்க்னா அதெல்லாம் தரமாட்டான் அவன் வேலையே கிடையாது கடன் கொடுக்கறதுக்கு வந்து பேங்க்ஸுக்கு வந்தால் அவன் பணம் தருவானே ஓகே பேங்க்கு தான் போய் கொடுக்குறது அதை பா லென் பண்ணுறது பாரோ பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி எஸ் அவங்க வந்து சென்ட்ரல் மூளை அது மட்டும்தான் அவங்க வேலை இந்த மாதிரி ஒரு மூணே மூணு ஒன்று லிக்விடிட்டி ஆஃப் கோல்டு கோல்டு வச்சிருக்கிறது ரொம்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணும் கோல்டை கண்ட்ரோல் பண்ணுது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுது அடுத்து இந்த பாண்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது செக்யூரிட்டி பான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுச்சுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்முடைய பொருளாதாரங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம இந்தியர்கள் அவ்வளவு சோட போனது கிடையாது நல்லாவே செய்யறாங்க கடகடன் செய்யறாங்க ஃபாஸ்டா செய்யறாங்க அதாவது சுதந்திரம் கிடைத்த காலத்துல விவசாயத்துல வளர்ச்சியா இருக்கட்டும் தொழில் புரட்சியா இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு அபரிமிதமாக நினைத்ததை விடவும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அந்த மாதிரி ஒரு வேகம் இந்தியர்களிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்பலாம் ஆமாம் நிச்சயமாக நம்பலாம் ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணிட்டுருக்கோம் நிறைய தடவை ஆனால் என்ன எங்கள் ஊர்லெலாம் வந்து அறுவடை செய்யறதுக்கு ஆள் இல்லை இப்போ இப்போது அறுத்தது என்ன வீணாக போயிடுது இப்போ நான் செலவு பண்ண காசுலாம் என்ன ஆகும் அவன் யார்கிட்டவோ கடன் வாங்கியிருப்பான் அந்த கடனுக்கு வட்டி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இந்த இந்த முறைகளை வந்து சிந்திக்கணும் ஆட்சியாளர்கள் இதை சிந்திச்சால் மாத்திரம்தான் இதுவாக இருக்க முடியும்